வேணாலும் தயவு செஞ்சு உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்க, இல்லை உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் நாத்தனார், இல்லை உங்கள் ஹஸ்பண்டு, உங்களோட தம்பி, யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது, இதில் நம்ம செல்ஃபிஷாக இருந்து தான் ஆகணும், சரியா? ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக், ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்டிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேரண்டிங்ல கிளஸ்டர் ஃபீடிங் ஃபார் பேபிஸ் இன் தமிழ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஹவு டு ஹேண்டில் வென் பேபி நர்சஸ் கான்ஸ்டன்ட்லி இன் தமிழ், ஃப்ரீக்வெண்டா பிரஸ்ட் ஃபீட் பண்ற குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, என்னோட குழந்தையும் வந்து இனிஷியல்ல நிறைய கிளஸ்டர் ஃபீடிங் எடுத்துக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங், வாட் இஸ் கிளஸ்டர் ஃபீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பெருவாரியானவங்க ரீசெண்டாக என்கிட்ட கேட்குற டவுட் என்ன, இன்ஸ்டாலேயோ இல்லை இமெயிலையோ அப்ரோச் பண்ணும்போது, என் குழந்தை வந்து நான் நாள் ஃபுல்லாக பால் கொடுக்குறேன், அப்பையும் அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருவேளை அவங்களுக்கு பால் பத்தலையோன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இப்போ பொதுவாகவே வந்து ஐம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு சஜஷனையும் கொடுக்குறேன் பாருங்கள். ஒருவேளை உங்கள் குழந்தை உங்ககிட்ட பால் குடிக்கலனா, யூ கேன் பி அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், ஓகேவா? அது பேஸ் பண்ணி நான் ஒரு என்டையர் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. திஸ் இஸ் லைக், சில பேர் வந்து இப்போ அவங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருக்காது, இல்லை அவங்களுக்கு இன்வெர்டர் நிப்பிள் கிடையாது, அவங்க நார்மல் ஃபீடிங் தான் குழந்தை, ஆனாலும் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ளாட் நிப்பிள்ஸ், இல்லை வந்து இப்போது இன்வெர்டர் நிப்பிள்ஸ் இருக்கிறவங்க இருக்கிற குழந்தைங்க வந்து அழமாட்டாங்க அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க டிஃபால்ட்டாக அழுவாங்க. நான் சொல்கிறது இயல்பாக இருக்கிற குழந்தைங்களும் அழறாங்க, நிறைய அழறாங்க அப்படின்னு நிறைய கேள்வி வருது. அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட் திங், வாட் இஸ் கிளஸ்டர் ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நம்மக்கிட்ட குடிப்பாங்க இல்லையா, எவ்ரி ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் சில குழந்தைங்க குடிப்பாங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிப்பாங்க, ஓகேவா? ஆனால் சில பசங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸே குடிப்பாங்க, ஓகேவா? இல்லை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறமும் இப்படி கீழே போட்டால் உடனே அழுவாங்க, அதனால் நீங்கள் தூக்கி கொடுக்கணும். உடனே வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கை சுடுக்கு, குழந்தை பழகுது, கீழே போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. நார்மலாகவே குழந்தைங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற குழந்தை பிறந்து ரெண்டாவது நாள், மேக்ஸிமம் ரெண்டாவது நாள் குழந்தைங்க எல்லாருமே கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. ஏன்னா பிறந்த அந்த ஃபஸ்ட் டே ஃபுல்லாக குழந்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லை சமயத்தில் ரொம்ப கிராங்கியாக அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க, பெரிய இன்டேக் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. ஹோல் டே குழந்தையும் இப்போ நம்ம வயிற்றுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடாம தான் இருக்கு இல்லையா, குழந்தைங்க பசிக்கும். ஆப்வியஸ்லி செகண்ட் டே குழந்தைங்க நிறைய கிளஸ்டர் ஃபீட் எடுப்பாங்க. ஸோ பிறந்த ரெண்டாவது நாள் குழந்தைங்க கட்டாயம் கிளஸ்டர் ஃபீட் எடுப்பாங்க. ஒன்று ரெண்டாவதுலேருந்து ரெண்டாவதுலேருந்து மூணாவது நாள், இந்த ரெண்டு நாள் இருக்கும், இல்லைனா ஃபோர்த் டே டு சிக்ஸ்த் டே அப்போ வந்து கிளஸ்டர் ஃபீட் இருக்கும். ஸோ அப்போ வந்து குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க. இப்போ இதுக்கு அடுத்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக், குழந்தை பிறந்து மொதல் வாரத்தில் பெரிய வெயிட் கெயின் எதுவும் இருக்காது, ஆனால் ரெண்டாவதுலேருந்து மூணாவது வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அவங்க எப்போல்லாம் கிளஸ்டர் ஃபீட் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? இன்னொன்று, என் குழந்தை நைட்டெல்லாம் அழுகுது, நைட்டெல்லாம் வந்து நான் ஃபீட் பண்ணுற மாதிரியே இருக்குது, அவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க, பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எப்படி தூக்கம் முக்கியமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம், சரியா? ஒருவேளை உங்கள் குழந்தை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் குடிக்கிறாங்க, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் குடிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வெயிட் செக் பண்ணும்போது அவங்க நல்ல வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? இதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஆனால் நைட்டு அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அடிக்கடி என்னால் தூக்கி வச்சுக்க முடியல, என்னால் கிளஸ்டர் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிளஸ்டர் ஃபீட் ஜென்ரலாக எப்போ பண்ணுவாங்கன்னா ஈவினிங் டைமில் தான் பண்ணுவாங்க, ஓகேவா? அரவுண்ட் ஒரு 5 o'clockலேருந்து நைட் 11 இல்லை சமயத்தில் 1 o'clock, ஏன்னா இங்கே 7 o'clockில் ஆரம்பிக்கிறாங்கன்னா சமயத்தில் 1 o'clock வரைக்கும் இப்படின்னா கிளஸ்டர் ஃபீட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? அப்படி குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேக் இட் 4 o'clockலேருந்து எவ்ரி ஒன் ஆர் ஒன்ஸ் நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருங்க, ஓகேவா? அதாவது என்னென்னா, ஒரு 20 to 30 minutes கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, லெட் தம் டூ தட். ஸோ தட் என்னென்னா, நீங்கள் அந்த டைம் பீரியட்குள்ளே ஒரு 4 to 8, 9 நீங்கள் எவ்வளோ தூரம் குழந்தையோடையே இருக்கீங்களோ நைட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க, ஓகேவா? நீங்கள் அடிக்கடி கொடுக்குற அந்த டைம் வந்து, ஏன்னா ஈவினிங்கில் கம்மியாக வந்து பால் நமக்கு சுரக்கும்,
இப்போ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பம்பிங் மாம்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும் என்னென்னா வந்து நம்ம ஃபோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் ஏர்லி மார்னிங் வரது வந்து ஃபோர் மில்க்கு, அதில் நிறைய ப்ரோட்டீன் தான் இருக்கும், அதனால் பால் தண்ணியாக ஆனால் நிறைய இருக்கும். ஆனால் மத்தியானம் போக 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 ஈவினிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பால் குறைஞ்சிரும். ஆனால் அந்த பால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை பேபி வெயிட் கெயின் ஆகணும், நல்லா வெயிட் கெயின் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்மியாக தான் பால் சுரக்கும். ஆனால் அடிக்கடி நீங்கள் தூக்கி கொடுத்தீங்கன்னா பேபி நல்ல வெயிட் கெயினும் இருப்பாங்க. ஸோ கிளஸ்டர் ஃபீடிங் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, அது ரொம்பவே நல்லது, வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, சில குழந்தைங்க நைட்டு தூங்க மாட்டாங்க. இப்போ என் பையன்லாம் நைட்டு ஃப்ளாட்டு தான், சரியா? சில குழந்தைங்க ஆனால் அப்படி தூங்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க நைட்டெல்லாம், அந்த இதை நான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லை டுவெல் ஓ கிளாக் கொடுக்குற செஷன்ஸை வந்து நிறைய செஷன்ஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கொடுங்க. இல்லைங்க நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஒரு என்னால் கீழே போட முடியல குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தூக்கி வச்சுக்கிற டைமை ஈவினிங்கில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்னொன்று, கிளஸ்டர் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் மெயின் திங் என்னென்னா, அவங்க வந்து அந்த ரெண்டாவது நாள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இல்லை நாலாவது நாள்லேருந்து ஆறாவது நாள் கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் வீக், தேர்ட் வீக், இந்த ரெண்டு வாரம் சில குழந்தைங்க கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க வந்து ஃபோர்த் வீக் டு சிக்ஸ்த் வீக் வந்து கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் மூணாவது மாதம் ஆரம்பிக்கும் போது கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் சிக்ஸ்த் மந்த் ஆரம்பிக்கும் போது கிளஸ்டர் ஃபீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட என்டையர், இப்போ ஒரு மனுஷன் பிறந்து வளர்றதுல மொதல் வருஷத்தில் தான் பயங்கர க்ரோத் இருக்கும், ஹியூமன் க்ரோத்து. ஸோ அதனால் என்னென்னா, அவங்க எந்த அளவுக்கு கிளஸ்டர் ஃபீட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். வேரஸ் இப்போ நான் இது வந்து வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து கிளஸ்டர் ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் தூக்கியே வச்சிட்ருக்கீங்க, பால் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் குழந்தை வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா, டாக்டர் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 ml 1 ounce வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு சர்விங்க்கும் கொடுங்க, எவ்ரி 2 hours once கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அதுக்கு பயப்படாதீங்க, ஏன்னா வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கறது ஒன்றும் பெரிய குழப்பத்தம் கிடையாது. உங்களுக்கு உடனே பால் சுரக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா தான் பால் இன்னும் குறையும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ், ஓகேவா? மேபி குழந்தை வந்து அந்த ஒரு 1 or 2 months, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீ மெச்சூர் பேபின்னு வச்சுக்கோங்க, இயர்லி டெலிவரி ஆகிடுது அப்படின்னா இன்குபேட்டரில் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வச்சிருக்கும் போது 3-4 weeks குழந்தை வந்து 9வது மாதம் கழித்து பிறக்கும் போது தான் அதால் அந்த சக்கிங்லாம் நல்லாயிருக்கும். சில குழந்தைங்க முன்னாடியே பிறக்கும் போது மேபி அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கணும் இல்லையா, அதனால் ஃபார்முலா மில்க் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பால் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் பால் நீங்கள் எடுத்து கொடுக்கறதுனாலையோ, ஏதாவது பம்ப் பண்ணி கொடுக்கறதுனாலையோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு 1 ounce எக்ஸ்ட்ராவாக ஃபார்முலா மில்க் அப்போ இடையில கொடுக்கறதுனாலையோ குழந்தை ஃபுல்லாக பாட்டில் ஃபீடிங் போயிடுவாங்க, அப்புறம் நமக்கு பாலே வராது, பால் குறைஞ்சி போயிடும், குழந்தை நம்மகிட்டே குடிச்சாதான் அது வந்து அதுக்கப்புறம் குடிக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் அது ஒரு டூல் தான், ஓகே? நான் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படாதீங்க. ஒருவேளை டாக்டர் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எடுத்துக்கோங்க, ஏன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளேயே குழந்தை வந்து உங்ககிட்டே நல்லா பால் குடிப்பாங்க, அதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தி. இப்போ அடுத்த ப்ராபபிலிட்டி என்னென்னா, இப்போ வெயிட் குறை, என் குழந்தை வந்து வெயிட் குறவாக இருக்குது. ஸோ அதனால டாக்டர் இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபார்முலா மில்க்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, டாக்டர்கிட்டே கேளுங்க. அவங்க வந்து லாக்டேஷன் கன்சல்டன்ட்னு யாராவது இருப்பாங்க, டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? இல்லை டாக்டர், எனக்கு வந்து என் குழந்தை வந்து சரியாக லாக்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல, இல்லை நான் கரெக்டாக கொடுக்குறேனான்னு தெரியல, எனக்கு யாராவது லாக்டேஷன் கன்சல்டன்ட் நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேபி நீங்களோட டெலிவரி ஹாஸ்பிட்டல்லே கூட இருப்பாங்களா இருக்கும். லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தான் கொடுக்குறீங்களா, இல்லை குழந்தைக்கு வந்து டங் டை இல்லைனா லிப் டை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் டங் டைனா என்ன, லிப் டைனா என்னன்னு இமேஜ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சமயத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தையால் அந்த அரோலாவோடு சேர்த்து தான், வெறும் நிப்பிளில் மட்டும் சக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, குழந்தை அரோலாவும் சேர்த்து தான் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பர் லாச்சிங் பொசிஷன், நான் இமேஜ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ குழந்தை வந்து இப்படி தான் லாச் பண்ணணும், அந்த நிப்பிளோடு சேர்த்து அரோலாவையும் சேர்த்து தான் லாச் பண்ணணும். ஒருவேளை அவங்க அப்படி லாச் பண்ணலனாலும் நமக்கு வந்து அவங்க நிறைய பால் குடிக்க மாட்டாங்க. குழந்தை நிறைய பால் குடிக்காதப்ப இருந்தாலும் அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா, பச்சை புள்ள உடம்புல, இப்போ பசிக்கும், அதோடைய தூக்கமும் வரும். இப்போ நம்ம எப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கோமோ அந்த மாதிரி தான் குழந்தைங்க தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வேணும். அப்போ அந்த தூக்கம் இல்லாதப்ப
ஆப்வியஸ்லி பசியும் பசிக்குதுங்கிறப்ப அவங்க 9-9 தான் இருப்பாங்க, சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 2-3 weeks குழந்தை அழுகுது, 2 weeks குழந்தை அழுகுதுனாலே கண்டிப்பாக நீங்கள் லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டங் டை இருக்கா இல்லை டிப்டைட் இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது இல்லைனா அடுத்த என்ன ப்ராபபிலிட்டி? ஒருவேளை அது இருந்ததுன்னா எஸ் இட்ஸ் அது வந்து கரெக்ட் பண்ணிட முடியும், அவங்களே அதுக்கான சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை செக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அது இல்லை, இல்லைங்க குழந்தை வந்து குடிக்க ட்ரை பண்ணுது நீங்கள் தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ஃப்ளாட் நிப்பிள் இல்லை இன்வெர்ட்டட் நிப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்போ இன்வெர்ட்டட் நிப்பிள்னா நிப்பிளே அப்படியே உள்ளே போயிருக்கும், ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வேற ஃப்ளாட் நிப்பிள் தெரியவே தெரியாது, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆர்டினரி நிப்பிளுக்கும் ஃப்ளாட் நிப்பிளுக்கும். ஸோ நான் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும். எனி ஹவ் சம் ஒன் நியூ டு திஸ் சேனல்னா திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி, ஓகேவா? அதுக்கும் நான் இமேஜ் ஷேர் பண்ணுற பாருங்கள். ஸோ நார்மல் நிப்பிள்னா வந்து ஓரளவு வந்து இப்படி ஒரு இன்க்ளைண்டாக இருக்கும், இதே ஃப்ளாட் நிப்பிள்னா அப்படியே முழுக்கட்டியாக முடிஞ்சிருக்கும், இன்வெர்ட்டட் நிப்பிள்னா அப்படியே காம்பி உள்ளே போயிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃப்ளாட் நிப்பிள்ங்கிறவங்க வந்து தே ஹாவ் டு யூஸ் சிலிகான் நிப்பிள் ஷீல்டு, ஓகேவா? இப்போ நிலி சில பேர் வந்து நான் பார்க்குற வீடியோஸ்லாம் சிலிகான் நிப்பிள் ஷீல்டெலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, இஃப் யூ ஹாவ் அ ஃப்ளாட் நிப்பிள் ஆர் இன்வெர்ட்டட் நிப்பிள் நமக்கு வேறு வழி கிடையாது, வி ஹாவ் டு யூஸ் சிலிகான் நிப்பிள் ஷீல்ட். மேபி அப்படி சொல்கிறவங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எஸ் ஒருவேளை ஃப்ளாட் நிப்பிளோ இன்வெர்ட்டட் நிப்பிளோ இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 months இதை வந்து சிலிகான் நிப்பிள் ஷீல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலிகான் நிப்பிள் ஷீல்டில் சிங்கிள் ஹோல் கிடையாது, 4 holes வரைக்கும் இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெடலால் பார்த்தீங்கன்னா 5 holes வரைக்கும் இருக்கும், 4-5 holes இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை போட்டு கொடுக்கறதுனால குழந்தை வந்து கஷ்டப்படுவாங்கலாம் கிடையாது, நிறையவே குடிப்பாங்க, பட் தே வில் டேக் கிளஸ்டர் ஃபீடிங், சரியா? ஆப்வியஸ்லி அம்மாவுக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிள் இருக்கிறப்ப குழந்தைங்க மேக்ஸிமம் வந்து கிளஸ்டர் ஃபீட் தான் எடுப்பாங்க. இன்னொன்று இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த என்ன குழந்தைங்க இன்குபேட்டரில் வைப்பாங்க, இல்லை சமயத்தில் குழந்தை பிறந்திருக்கும் ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூவி லைட்டில் வைக்கணும்னு தூக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க. அதாவது இது ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹார்ட் பீட் கேட்டு நம்ம கூடவே இருந்த ஒரு ஜீவன் இல்லையா, திடீர்னு கொண்டு போய் ஏதோ அத்துவான காட்டில் வைக்கிற மாதிரி வச்சா ஆப்வியஸ்லி இது மிரண்டு போகும். நம்ம ஹார்ட் பீட் இல்லாமல் நம்மளோட சூடு நம்மளோட அந்த ரத்த வாடை இதெல்லாம் இல்லாமல் குழந்தை வந்து ரொம்ப பேனிக் மோடில் இருப்பாங்க. நீங்களும் ஸ்ட்ரெஸ் மோடில் இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸும் குழந்தைய பாதிக்கும், ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் மோடில் இருந்தீங்கன்னா வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து குழந்தைய வந்து அழுகையை வந்து ஆற்ற சொல்லுங்கள், ஏன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்வியஸ்லி இப்போ அந்த மாதிரி இப்போ ஜாண்டிஸு இல்லை வந்து ஒரு யூவியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க இல்லை இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை திரும்ப அம்மாட்ட வரும்போது ரொம்ப நேரம் அம்மாக்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க, அதனால கூட அவங்க வந்து கிளஸ்டர் ஃபீட் எடுப்பாங்க. ஸோ அது நல்லது தான். அப்போ வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ ஒரு 1 week வரைக்கும் பிரேசியர்லாம் போடாதீங்க, போடாமல் குழந்தைய அப்படியே தூக்கி கொடுக்க பாருங்கள். ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்காங்களோ அப்போ உங்கள் ரெண்டு பேரோட ஹார்மோன்ஸுமே நான் ஸ்டெபிளைஸ் ஆகும், ஓகேவா? அதனால் கண்டிப்பாக கிளஸ்டர் ஃபீட் இஸ் அ மஸ்ட் ஃபார் தோஸ் பேபிஸ், எஸ்பெஷலி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அம்மாவை விட்டு தள்ளி இருக்காங்களோ அந்த குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க. மேபி சில குழந்தைங்க 1 month அழுவாங்க, சில குழந்தைங்க வந்து ஒரு 1 or 2 days சரியாயிடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேபி அண்ட் மாம். குழந்தைக்கு வெயிட் கெயின் இருந்தால் நீங்கள் நாள் ஃபுல்லாக குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுலையும் தப்பு இல்லை, ஆனால் என்னென்னா அப்படி குழந்தை வந்து வெயிட் கெயின் இருக்குனாலும் நைட்டில் அழறாங்கன்னா ஆப்வியஸ்லி குழந்தையோட க்ரோத்துக்கு பால் மட்டும் பத்தாது, அவங்க நல்லாவும் தூங்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஈவினிங்கில் அவங்கள கீழே இறக்கி வைக்கிறதோ மற்ற வேலையோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் குளிக்கிறது மற்ற வேலை எல்லாத்தையுமே மார்னிங் டைமில் முடிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 o'clockலேருந்து அது வந்து பெட் டைமாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் தயவு செஞ்சு உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்க இல்லை உங்கள் அம்மா உங்கள் அத்தை உங்கள் நாத்தனார் இல்லை உங்கள் ஹஸ்பண்டு உங்களோட தம்பி யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. இதில் நம்ம செல்ஃபிஷாக இருந்து தான் ஆகணும், சரியா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2-2 second day இல்லைனா வந்து 4th day to 6th day, 2nd day to 3rd day, 4th day to 6th day, அதுக்கப்புறம் வந்து 2nd week to 3rd week இல்லைனா 4th week to 6th week. உங்கள் குழந்தை 2nd weeklேருந்து அழுதுன்னா 3rd week அடுத்த 2 வாரத்துக்கு தான் அழுவாங்க, அடுத்தது 4th வாரத்துலேருந்து 6th வாரம், ஓகே? அப்போ அழுவாங்க.
அப்படி அடுத்துக்கு அடுத்து மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுனாலே அழுவாங்க. உங்களுக்கு யாராவது தங்கச்சியோ இல்லை வந்து உங்கள் தம்பியோ இருக்காங்கன்னா ஃபோனை போட்டு கடைசி வீக்கில் இருக்கும்போது ஏதாவது 2.5 மாதம் 2.75 மாதம் ஆயிடுச்சு, 3வது மாதம் வரப்போகுதுன்னா யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ குழந்தையோட க்ரோத் அதிகமாக இருக்கும், அப்போ அவங்க வந்து நிறைய பால் குடிப்பாங்க, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? எப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் குழந்தைய தூக்கி பால் கொடுக்குற பொசிஷன்லேயே வச்சுக்கணும். ஓகேவா? இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, குழந்தை அப்படி கிளஸ்டர் ஃபீடில் அவங்க எப்போவுமே வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, இப்படி சக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிப்பில். அப்படி அவங்க பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஆக்சிடாசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து ஜென்ரேட் ஆகும். அது என்ன பண்ணும்னா, நம்மளோட யூட்ரஸை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இன்னொன்று, நைட் டைமில் குழந்தைங்க ரொம்ப அழறாங்கன்னா ஈவினிங்லேருந்தே 11:00 வரைக்கும் ஒரு நீங்களே வச்சுருங்க குழந்தைய. எதுக்காகவும் அதுக்காகவும் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. மேபி சாப்பிட்றதுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுங்க. சும்மா அவங்க கை சூடுக்கு பழகிறாங்களான்னு நினைக்காதீங்க. இட் இஸ் கால்டு கிளஸ்டர் ஃபீடிங். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைய அப்படி வச்சுருக்கலாம், நீங்களே சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் எவ்ரிடே 4 to 11 o'clock டு த மேக்ஸுக்கு நீங்கள் குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா அவங்க நைட்டு நல்லா தூங்குவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தூங்கினாங்கன்னா தான் உங்களுக்கும் தூங்குறதுக்கு நேரம் இருக்கும். தூங்கினாதான் குழந்தைங்க வந்து வளருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் தூங்குனீங்கனா தான் உங்களுக்கு பால் நிறைய சுரக்கும். குழந்தை எப்போல்லாம் தூங்குதோ அப்போ நீங்களும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கிளஸ்டர் ஃபீட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்கள் குழந்தை வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, எஸ் நம்ம கிளஸ்டர் ஃபீட் பண்ணணும், ஆனால் கிளஸ்டர் ஃபீடிங் 20 to 30 minutes குழந்தைக்கு கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு குழந்தைக்கு அதுக்கப்புறம் டாக்டர் எவ்வளோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ சில நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, இப்போ அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை தான் அது என்னென்னா, நீங்கள் பால் கொடுக்குறீங்க ஆனால் வெயிட் கெயின் இல்லை, டாக்டர் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் என் குழந்தைய வந்து என்னால் வந்து பாலும் கொடுத்துட்டு பம்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான பதில் தான் அது என்னென்னா, நம்ம நாள் ஃபுல்லாக தூக்கி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வெயிட் கெயின் இல்லை, கரெக்டாக அவங்க சக் பண்ணுறாங்க இருந்தாலும் வெயிட் கெயின் இல்லைன்னா ஒரு 30 minutes நீங்கள் பால் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து ஃபார்முலா மில்க் கொடுத்துருங்க. ஓகேவா? என்ன சிஸ்டர், நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஃபார்முலா மில்க்கும் இதுவும் கலந்து கொடுக்கக்கூடாதுன்னு, இப்போ நீங்களே அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. என்னோடய பையனுக்கு அது ஒத்துக்கல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டே. இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம், அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பால் கொடுங்க, நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்முலா மில்க் கொடுங்க. ஓகேவா? இப்போ ஃபார்முலா மில்கை வீட்டில் வேறு யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் குழந்தை எடுக்கிறீங்களே அவங்க பயங்கரமாக அழுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அம்மாவையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டையோ பால் ஏற்கனவே ஆற்றி வைக்க சொல்லிவிடுங்க. வச்சுட்டு நீங்கள் எடுத்தோடனே உங்கள் அம்மாட்டையும் ஹஸ்பண்டையே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த பாலை ஃபீட் பண்ணுவாங்க. இந்த கேப்பில் நீங்கள் பம்ப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணணும்னா, 1/2 hour பம்ப் பண்ணணும். டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வச்சு, பம்பிங் பிரேசரும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பம்பிங் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா வந்து இவ்வளோ நேரம் அப்படியே 2 bottles பிடிச்சிட்டு இருக்க முடியும். இல்லை நான் சிங்கிள் எலக்ட்ரிக் வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அவ தான் என்கிட்ட பிடிக்கிறான்ல, நான் கொஞ்சம் நாளைக்கு தானே அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். என்ன இது வந்து 30 minutes ஆகும், அது வந்து ஒரு 40 to 45 minutes, ஈச் சைடு வந்து 20 to 25 minutes பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, அவ்வளோ நேரம் குழந்தைய வந்து வேறு யாராவது வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த டைம் லெஷர் இருக்குது, உங்களுக்கு யாராவது பார்த்துக்கிருக்காங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எலக்ட்ரிக் தான் ஓகே. ஸோ நான் அந்த இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனிஹா, யூ நீட் டு ஹாவ் எ பம்ப் அண்ட் யூ ஹாவ் டு பம்ப் ஃபார் 30 minutes இஃப் இட் இஸ் டபுள் எலக்ட்ரிக். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அடுத்தது என்னென்னா, இப்போ நீங்கள் பம்ப் பண்ண பால் இருக்கு இல்லையா, இப்போ பம்ப் பண்ணதில் நிறைய பால் எடுத்தோன்னா வந்திருக்காது. ஓகே, பம்ப் பண்ணால் வரும். நான் ஹவு டு பம்ப் 1000 ml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ பம்ப் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய திரும்பவும் தூக்கி பால் கொடுப்பேன். ஓகேவா? இதுக்கு இடையில உங்களுக்கு கை கட்டுற தூரத்துலேயே நிறைய ஸ்நாக் வச்சுக்கோங்க. பிஸ்கட்டு, முளைக்கட்டின வெந்தயம், முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அப்புறம் ஊற வச்ச பாதாம், இப்படி எல்லாத்தையும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. பிஸ்கட்டு, ப்ரெட்டு, என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பேண்ட்ரி மாதிரி சைடில் அடிக்கிடுங்க. ப்ளஸ் பாட்டிலில் வாட்டர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு 3-4 bottles வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. டே நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அதுதான் வந்து பாலாக வரும். ஓகேவா?
இப்போ குழந்தைக்கு அவங்க பால் கொடுத்துட்டாங்க இல்லையா, பால் கொடுத்தாலும் குழந்தை என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ திரும்பவும் வந்து அவங்க சக் பண்ணுவாங்களே தவிர லாச் பண்ணி அந்த பாலை ஃபுல்லாக குடிக்க மாட்டாங்க, சும்மா அந்த நிப்பிள்ளே இப்படி சக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்னென்னா நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் பம்ப் பண்ணதுக்கப்புறம் குழந்தை அழுகுறாங்கன்னா நீங்கள் தூக்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எகெயின் ஒரு 15-20 minutes குழந்தையே கீழே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா தொட்டில் கட்டி வச்சுக்கோங்க. தொட்டிலில் போட்டிங்கன்னா நான் வந்து நல்லா தலையை கொஞ்சம் தூக்கி வச்சு போடணும். போட்டிங்கன்னா அந்த ஒரு தொட்டியில் போடும்போது அது தானாக வந்து இந்த ரெண்டு சைடும் அணவு இருக்கு இல்லையா, அப்போ குழந்தைங்க வந்து தானாக அதில் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டால் தூங்கவே மாட்டான். ஸோ அதனால் தொட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய நேரமே அவங்க வந்து தொட்டியில் தூங்குவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொட்டில் கட்டி வச்சுக்கோங்க வீட்டில், அதில் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அதில் ஒரு அணவு இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அப்போ வந்து அம்மா கையில் இருக்கிற ஃபீல் இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. அதனால் குழந்தைங்க அதில் நல்லா தூங்குவாங்க. இப்போ அவங்க தூக்குறாங்க இல்லையா, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் உங்கள்கிட்ட ஃபீட் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் பம்ப் பண்ணணும். ஓகேவா, இல்லை இப்போ ஒரு 2 hours தாண்டி வந்து தூங்குறாங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் எழுப்பி கூட கொடுக்கலாம். ஓகேவா, 2 hours நீங்கள் திரும்பவும் கொடுக்கலாம். நான் எல்லாம் சொல்கிறது ஒரு 1-3 months இருக்கிற குழந்தைங்களுக்கு. சில குழந்தைங்க என்னென்னா 3 hours கூட தூங்குவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேபி. நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்னா நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிங்களா, நைட்டு ஃபுல்லாக குழந்தை தூங்கலைன்னா பகலில் ஒரு மணி நேரம் கூட தூங்குச்சுன்னா பரவாயில்ல, அதுக்குன்னு 4 hours விடக்கூடாது. எப்படியும் எழுப்பி வந்து நம்ம பால் கொடுத்துடணும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்குற டைமை நம்ம பம்பிங்காக குறைக்கவே கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 30 minutes கொடுங்க. 30 minutes எக்ஸ்ட்ராவாகவும் கொடுக்காதீங்க, ஏன்னா எப்படியாக இருந்தாலும் குழந்தை உங்கள்கிட்ட குடிக்கிற பாலில் மட்டும் வெயிட் கெயின் இல்லை இல்லையா. ஸோ லாச்சிங்கில் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதானே அர்த்தம். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் பம்ப் பண்ணுங்கள். பம்ப் பண்ணிங்கன்னா இப்போ மொதல் ஷிஃப்ட்டில் ஒரு தடவை பம்ப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பால் வந்திருக்கும். இப்போ திரும்பவும் அதே பம்ப்லேயே பம்ப் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு பால் வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் 30 ml வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் டைமில் 30 ml வந்திருக்கும். இப்போ 60 ml இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைம் குழந்தை அழும்போது இந்த பாலை அப்படியே வந்து குழந்தைக்கு கொடுத்துடலாம். இப்போ இதில் நீங்கள் ஒரு ரொட்டீன் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 sessions நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பால் குடிச்சிருப்பாங்க, அடுத்து ஃபார்முலா மில்க் கொடுத்துருப்பீங்க. இப்போ அடுத்து உங்ககிட்ட பால் குடிச்சிருப்பாங்க, அப்புறம் உங்கள் பாலையே அவங்க குடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு செஷனில் ஹோலாக அவங்க உங்கள் பாலையே குடிச்சிருப்பாங்க. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு 2-3 weeks ஃபார்முலா மில்க்கே கொடுக்காம குழந்தைக்கு நீங்கள் ஃபீடும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் பாலையும் கொடுத்துட்டு இருக்குது. ஓகேவா, டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் மேபி குழந்தைக்கு வந்து அந்த மேல் அன்னம்லாம் வந்து அந்த பிஞ்சு எலும்பு இல்லையா அவ்வளோ திரண்டு இருந்திருக்காது, அதனால சக்கிங்கில் பிரச்சனை வந்திருக்கும். க்ரோத் வர 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 குழந்தைங்க வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே உங்ககிட்டே வந்து நல்லா குடிப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ வந்து இல்லை அவங்க வந்து பாட்டில் வீனிங் போயிட்டாங்கன்னா குழந்தை வந்து என்கிட்ட குடிக்கலண்ணா, அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. மோஸ்ட்லி அப்படி நடக்காது. நீங்கள் அதை மாற்றாத வரைக்கும், நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஃபீடு கொடுக்குறீங்கல்ல அந்த டைமை நீங்கள் குறைக்காத வரைக்கும் குழந்தைங்க அப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மிங்க. இங்கெல்லாம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 2 months எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலு. ஓகேவா, அது வரைக்கும் ப்ரீ ஸ்கூலு அது இதுன்னு இருக்கும். இருந்தாலும் 5 வயசு வரைக்கும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அம்மா கிட்ட தான் பால் குடிப்பாங்க, ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும். காலையிலையும் உங்கள்கிட்ட தான் குடிப்பாங்க. டே கேர் போனாதான் அங்கே தான் வந்து இந்த பாட்டில் பாலையே அவங்க குடிப்பாங்க. ஓகேவா, இதனால் இதை நீங்கள் கொடுக்கறதுனால குழந்தை வந்து பாட்டில் வீனிங் போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் ஃபீடை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட்டு குழந்தை உங்கள்கிட்ட தான் பால் குடிக்கணும். ஓகேவா, அதை நீங்கள் மாற்றாத வரைக்கும் அவங்க வந்து பாட்டில் வீனிங் போக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி பாட்டில் வீனிங் போனாலும் ஸோ வாட், ஓகேவா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் நாள் ஃபுல்லாக உங்களால் தூக்கி வச்சு கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா, நீ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் மாம் எனிஹாவ் நான் அடுத்த 6 months நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னா, யூ கேன் பம்ப் அண்ட் ஸ்டோர் த மில்க். அந்த கொடுத்த மில்கே நீங்கள் கொடுக்கலாம்ல, ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஆஃப்டர் ஒரு வயசுக்கு அப்புறம் கூட ஒரு 4 வயசு இல்லை 3 வயசு வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்கள் பாலை காலையிலையும் ஈவினிங்கும் குழந்தைக்கு கொடுக்கலாம். சரியா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். பை பை, சீ யூ சூன். சப்ஸ்கிரைப் பண்ணு.